அனைவருக்கும் வணக்கம். என்எல்சி டிஎன்பிசி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம தினத்துளிகளில் 29வது வீடியோவில் இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வானவில் புரட்சி 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற புரட்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பால்னா வெண்மை புரட்சி, அந்த மாதிரி இருக்கிற புரட்சிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், பசுமை புரட்சி. பசுமை புரட்சி எதுக்காகனா வேளாண்மையில் நடந்தது தான் வந்து பசுமை புரட்சி. உணவு தானிய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த வேளாண்மையில் பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. வெண்மை புரட்சி, வெண்மை புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே அந்த கலருக்கு லிங்க் ஆகும் பாருங்கள், பால் ஒயிட்டாக இருக்குமா, ஸோ வெண்மை புரட்சி. க்ரீன் ரிவல்யூஷன் அக்ரிகல்ச்சரில், அதே ஒயிட் ரிவல்யூஷன்னா மில்கில். அடுத்த இன்ஃபர்மேஷன், நீலப்புரட்சி. நீலப்புரட்சி எதுக்காகனா மீன், மீன் தான் வந்து நீலப்புரட்சின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அது கடல்லேருந்து கிடைக்குது, ஸோ ப்ளூ கலராக இருக்கும் இல்லையா, அதனால் மீன்னா நீலப்புரட்சி. மஞ்சள் புரட்சி, மஞ்சள் புரட்சி எதுலன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக தான் இருக்கும், ஸோ மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். ப்ளூ ரிவல்யூஷன் வந்து ஃபிஷ்ஷு, எல்லோ ரிவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், கருப்பு புரட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்ரோலியம். பெட்ரோலியத்தை வந்து கருப்பு தங்கம்னு கூட சொல்லுவாங்க, ஸோ கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம். தங்க புரட்சின்னா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் இதெல்லாம் வந்து தங்க புரட்சி. ஏன்னா ஆப்பிள் ரொம்ப காஸ்ட்லி தானே, கோல்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸுனாவே தங்க புரட்சி. பிளாக் ரிவல்யூஷன் வந்து பெட்ரோலியம், கோல்டன் ரிவல்யூஷன் ஃப்ரூட்ஸு, ஆப்பிள். ஃபோர்த்து, வெள்ளி புரட்சின்னு பார்த்திங்கன்னா முட்டை. அதே வெண்மை புரட்சினா பால் சொன்னோம், இது வந்து வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி வந்து முட்டை. வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக இருக்கும், ஸோ வட்டப்புரட்சினா உருளைக்கிழங்கு. சில்வர் ரிவல்யூஷன் எக்கு, ரவுண்ட் ரிவல்யூஷன் பொட்டேட்டோஸ். ஃபிஃப்த்து, சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சி எதுலன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் தக்காளி. சாம்பல் புரட்சி வந்து உரங்கள், தக்காளி ரெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இறைச்சி சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்கும். சாம்பல் புரட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா உரங்கள், சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாம்பல் உரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் ரிவல்யூஷன் மீட் அண்ட் டொமேட்டோஸ், கிரே ரிவல்யூஷன்னா ஃபெர்டிலைசர்ஸ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், இளஞ்சிவப்பு இறால். பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள், தோல்லாம் வந்து பழுப்பு கலரில் தான் இருக்கும். இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இறால். பிங்க் ரிவல்யூஷன் வந்து ஃப்ரான், ப்ரௌன் ரிவல்யூஷன் வந்து லெதர் கூட்ஸ். இன்றைக்கி மொத்தம் 12 புரட்சிகள் பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றத்துலேயும் ரெண்டு ரெண்டாக 12 பார்த்துருக்கோம். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் ஆகும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு இன்னொரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பசுமை புரட்சி, வேளாண்மை. வேளாண்மை தான் வந்து பசுமையாக இருக்கும். அதுவே வெண்மை புரட்சினா பால். நெக்ஸ்ட்டு நீலப்புரட்சினா மீன், மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். அடுத்தது கருப்பு புரட்சினா பெட்ரோலியம், தங்க புரட்சினா பழங்கள் ஆப்பிள் இதெல்லாம். ஃபோர்த்து, வெள்ளி புரட்சினா முட்டை, வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. ஃபிஃப்த்து, சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி, சாம்பல் புரட்சினா உரங்கள். நெக்ஸ்ட்டு இளஞ்சிவப்பு புரட்சினா இறால், பழுப்பு புரட்சினா தோல் பொருட்கள். இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.